ஹலோ ஆல், ஆப்பிளோட அஃபிஷியல் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 16 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 16 சீரிஸில் பார்த்திங்கன்னா 16 ப்ளஸ் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸ் அப்படி 4 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஆப்பிள் வாட்ச் 10 லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஏர்பாட்ஸ் 4 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தோட இந்தியன் ப்ரைசிங் என்ன, எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைசிங் பற்றி பார்த்தலாம். ஃபோன் 16 பார்த்திங்கன்னா 128 GB 79,900 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐஃபோன் 16 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 89,900 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் 15 ப்ளஸ் ப்ரைஸ் மாதிரியே தான் இந்த வாட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப் ஆனது அப்படின்னா 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் தான். 16 ப்ரோ பார்த்தீங்கன்னா 120,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ 135,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 15,000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. சேம் 15,000 ருபீஸ் வந்து 16 ப்ரோ மேக்ஸ்லையும் கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 160,000 15 ப்ரோ மேக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 256 GB. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 144,900 லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ட்ராப் வந்து ப்ரோ சீரீஸில் நடந்திருக்கு. 15,000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, ஃபீச்சர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே 13th அன்னைக்கு நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் 20th அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை கொடுத்துருவாங்க. இப்போ ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் வந்திருக்கு. 16 5 கலர் பேர் என்னன்னு சொல்லிடுறேன். அல்ட்ரா மெரைன், அது வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. டீல் வந்திருக்கு, அது வந்து கிரீன் கலர் மாதிரி இருக்கு. நான் ரொம்பவே இந்த கலர் தான் எக்ஸைட்டடாக இருக்கேன். பிங்க் வந்திருக்கு, ஒயிட் வந்திருக்கு, பிளாக் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க்கர் கலர்ஸ். 15 எல்லாமே லைட்டர் கலர்ஸாக இருந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க்கர் கலர்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ 16 என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பேசிடலாம். ஸோ 16 பார்த்தீங்கன்னா ஆக்சன் பட்டன் லாஸ்ட் இயர் 15 ப்ரோவில் வந்தது, அதை இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவோட லேஅவுட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சா அவங்களால எக்ஸ்ட்ராவாக ஏதோ ப்ராசஸிங்லாம் கேமராவில் பண்ண முடியும் போல. லேட்டஸ்ட் பட்டன் ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க, அது பேர் கேப்சர் பட்டன். கேமராவுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா கேப்சர் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் கேமரா ஃபோட்டோ எடுக்க முடியும். கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணால் வீடியோ எடுக்க முடியும். அண்டு நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணலாம் அந்த கேமரா பட்டன் யூஸ் பண்ணி. வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இந்த வாட்டி வந்து ரியலாகவே அப்கிரேட் நடந்திருக்கு. எக்ஸ்டர்னலாக போன வருஷமும் அப்கிரேட் நடந்துருந்தது, லைக் டிஸ்பிளேலாம் மாற்றிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 A18 சிப் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து லாஸ்ட் 15 கொடுத்ததை விட 50 times வந்து சிபியூ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆப்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 வந்து ரியலாகவே சிபியூ வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஐஃபோன் 16 ப்ரோ சீரீஸ்லலாம் A18 ப்ரோன்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் A18 கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம். இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேட் ரேசிங் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ AAA கேம்ஸ்லாம் நம்மளால் விளையாட முடியும். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 16 சீரீஸ்லேருந்தே வேலை செய்யும். ப்ரீவியஸாக இருக்க மாடல்ஸில் எது எதுக்கு வேலை செய்யணும், 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 சீரீஸ்லேயே உங்களால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டனும் அண்ட் தென் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதிலே கொடுத்தனால 8 GB ரேம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் இந்த 16. அண்டு கேஷ்பேக்ஸ் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு 5,000 ருபீஸ் HDFC கேஷ்பேக் மேபி வரலாம். நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, சார்ஜர் கொடுக்குறாங்களா எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 16 ப்ரோ சீரீஸ்க்கு போயிடலாம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ஒரு கலர் தாங்க, டெசர்ட் டைட்டானியம். ட்ரைலர்லாம் வேறு லெவலில் இருந்தது. நேரில் தான் போய் பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த கலர் அப்படியே கோல்டையும் ப்ரௌனையும் கலந்த மாதிரி சூப்பராக வந்துருந்தது. அண்டு நான் வந்து இந்த ப்ரைசிங் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. 15,000 ரூபாய் குறைப்பாங்க ப்ரோ சீரீஸ்க்கு அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ துபாயில் வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 1 lakh கிட்ட வரும், இல்லை 98,000 கிட்ட வரும். இங்கே வந்து 1,19,000 சம்திங் வருது. ஸோ 20,000 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். முன்ன வந்து 37,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது, இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அசம்பிள்ட் இன் இந்தியா யூனிட்டா, அதனால தான் இவ்வளோ சேஞ்சஸ்ஸா அப்படின்னு. அப்படி அசம்பிள்ட் இன் இந்தியா யூனிட் இல்லாமையே இந்த GST 5% குறைச்சாங்க, அதனாலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா. அப்போ அசம்பிள்ட் இன் இந்தியா யூனிட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்தால் அப்போ எவ்வளோ குறையும் அப்படின்றத செக் பண்ணணும். மேபி அசம்பிள்ட் இன் இந்தியானால் கூட இந்த 15,000 டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். நான் வந்து அதை நேரில் போய் அந்த பாக்ஸை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். 16 ப்ரோ வந்து 120,000 சொல்லிட்டோம். இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 16 ப்ரோவில் ஃபஸ்ட்டு விஷயம், ஏற்கனவே ரூமர்ஸில் சொன்ன மாதிரி செல் சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 16 ப்ரோவில் 6.1 இன்ச்லேருந்து 6.3 இன்ச்சாக மாறுது. ஆல்சோ 16 ப்ரோ மேக்ஸில் 6.7லேருந்து 6.9 இன்ச்சாக மாறுது. இதுதான் பெரிய டிஸ்பிளே அப்படின்னு அவங்க ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க அவங்க இதிலேருந்து. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கேப்சர் பட்டன் இதுக்கும் கிடச்சிருக்கு. அண்டு வீடியோ கேமராவில் தான் வந்து ரொம்ப 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் இதில் இருக்குது. கேமரா அப்படின்னு பேசும்போது இவங்க வந்து
4K 120 FPS வந்து ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வெறும் ஒரே ஒரு 48 MP தான் கொடுத்துருந்தாங்க, அது வந்து மெயின் கேமரா. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 48 MP அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துட்டாங்க. கம்பைன் ரெண்டு 48 MP ஒரு 12 MP அப்படின்னும் போது ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்க போது, வீடியோ தாறுமாறாக இருக்க போதுன்னு தான் நான் சொல்வேன். லாஸ்ட் டைம் 15 Pro லாக்லாம் கொடுத்து சூப்பராக இது பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி 4K 120 FPS ஸ்லோமோ பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்னும் போது வேறு லெவலு. அதோட ஒரு சாம்பிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆப்பிள் வந்து லைட்லாம் வச்சு தான் அதை எடுப்பாங்க, புரியுது, இருந்தாலும் ஒரு கேமராவால் இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஃபைனலாக ஈவெண்ட்டு முடியும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாமே ஷார்ட் ஆன் ஐஃபோன், எடிட்டட் ஆன் மேக்குன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் ஒரு வரப்போகிற எல்லா ஆப்பிள் ஈவெண்ட்ஸுமே அவங்க ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்க போகிறாங்க. 16 Pro and 16 Pro Max A18 Pro சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டைமை விட 2x ஃபாஸ்டர் ரேட் ரேசிங்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து 4 hours வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லைக் 16 சரி 16 Pro பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, 16 Pro Max பண்ணியிருக்காங்க. பட் மேபி வந்து லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 16 Plus மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 நாளில் iFixit மாதிரி ஒரு பிராண்டு பிரித்து அதில் எவ்வளோ இருக்குன்றத சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஸோ அதை வச்சு நிறையா பண்ண முடியும். சிரிலாம் இப்போ இன்னுமே அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா AirPods 4 வந்து லான்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 10 லான்ச் ஆயிருக்கு. 10 சொல்லும் போது கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்லீப் பற்றிலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஏர்பாட்ஸ் 4 போது டிசைன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இருந்த ப்ராப்ளம் ஏர்பாட்ஸ் 3 காதில் வச்சா காது வலிக்கும், அது வந்து இப்போ சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இவ்வளோதான் ஆப்பிள் வந்து இப்போ லான்ச் பண்ணது. இந்த வாட்டி ப்ரைஸ் ட்ராப் ப்ரோ சீரீஸில் பண்ணது சூப்பர். அண்ட் 16K பார்த்திங்கன்னா கேப்சர் பட்டன்லாம் கொண்டு வந்தது வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. Thanks for watching Apple Advice. See you in a new video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you. Bye-bye.